ஓம் சரவண பவ. குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ டுடே கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட் இஸ் த ரிவிஷன் ஆஃப் யூனிட் நம்பர் 3 அண்ட் யூனிட் நம்பர் 4-5, ரைட்? ஸோ இன் திஸ் யூனிட், ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஆல்சோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தட் இஸ் த ரிவிஷன். ஸோ இன் தட் ரிவிஷன் ஆல்சோ வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட், வாட் ஆர் த இம்பார்ட்டண்ட் அண்ட் பாசிபிள் குவஷின்ஸ், ரைட்? So in this unit number 3, magnetostatics. So in that magnetostatics, so what is the important topic we can get? So that is the Biot-Savart law. So Biot-Savart law is the very very important question, as well as this may be your 2 more question, or it may be comes to part B questions also, right? So and also we can get another one question comes from Ampere's circuital law. So Ampere's circuital law, that is also we can get MCQ as well as part A or part B questions. So mostly what they said, Anna University, they are going to conduct a multiple choice questions. In that multiple choice questions, they will ask about Lorentz force. So Lorentz force, that maybe you can get one question from Lorentz force as well as Biot-Savart law, Ampere's law, what is the Ampere's law, we can get that question, right? So another one, conditions in boundary conditions, so what we can get the boundary conditions, that is the, so what is the relationship between magnetic field intensity and magnetic flux density as well as the normal component, tangential component, how it behave like that, right? So we can get that question from boundary conditions as well as scalar and vector magnetic potentials. So we can get the one more questions, multiple choice questions as well as Poisson equations, magnetic force, torque, inductance, energy density and applications. All these things already we have discussed about, right? In that topic mainly you can focus Lorentz force, magnetic field intensity, so Biot-Savart law, Ampere's law, right? Some problems may be occurs magnetic field intensity due to straight conductors, circular loop, infinite current. So நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணுங்கள். தே வில் ஆஸ்க் அபவுட், ஸோ ஃபார்முலாஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் ஃபார்முலாஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸை வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணுங்கள். ஸோ ஆஸ் வெல் அஸ் இதில் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி வந்து கேட்கலாம். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஸோ டயா பெரா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து படிங்க, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ரைட்? ஸோ இதில் வந்து பவுண்ட்ரி கண்டிஷன்ஸில் ரிலேஷன்ஷிப் கேட்கலாம், ஒன் மார்க் கொஷின்லேயோ இல்லை 2 மார்க் கொஷின்ஸ்லேயோ வந்து என்னென்னா, ஸோ அதோட ரிலேஷன்ஷிப் வந்து, ஸோ டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட்லாம் எப்படி இருக்குது ஆஸ் வெல் அஸ் நார்மல் காம்போனண்ட், ஸோ ஹவு நார்மல் காம்போனண்ட் ஆஸ் வெல் அஸ் டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட்டில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அதில் வந்து கேட்கலாம். ஸோ இண்டக்டன்ஸில் எனர்ஜி, எனர்ஜி டென்சிட்டி, ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து கொஷின்ஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த யூனிட் நம்பர் 4, எலக்ட்ரோ டைனமிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ டைனமிக் ஃபீல்ட்ஸ், ஸோ ஃபாரடேஸ் லா, ஃபாரடேஸ் லாவில் ரெண்டு ஃபாரடேஸ் லா வந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப், மோஷனல் இஎம்எஃப், இது ரெண்டுத்துக்கும் நாம் வந்து லாஸ்ட்டாக வந்து டெரிவேஷன்ஸ் வந்து போட்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு ஒன் மார்க் கொஷின்ஸில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரத்துக்கும் அதில் வந்து 2 மார்க் கொஷினோ இல்லை வாட் இஸ் மென்ட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், தட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ரைட்? ஸோ ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற நம்ம டேபிளில் வந்து ஃப்ரேம் பண்ணி பார்த்துருக்கோம், இன்டகிரல் ஃபார்மு ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். யூ ஹாவ் டு மெமரைஸ் ஆல் தீஸ் ஃபார்முலாஸ் ஸோ தட் ஓன்லி யூ கேன் அட்டன் தட் எனி டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ், ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம், எந்த டைப்பில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ரைட்? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எலக்ட்ரோ டைனமிக் ஃபீல்ட்ஸில் இதுதான் வந்து மெயின் இது. ஆல்ரெடி எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ், ஐ வில் கிவ் யூ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ் யூனிட் வைஸில் வந்து என்னென்னா என்னென்ன க்வெஷ்சன்ஸ், பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் எப்படிலாம் கேட்கலான்றது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக வந்து போஸ்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் நம்பர் 5ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில், ஸோ வேவ் ஈக்குவேஷன்ஸ், ஸோ வேவ் ஈக்குவேஷன்ஸு
ஸோ இதில் கண்டக்டிங் மீடியமில் எப்படி, ஸோ குட் கண்டக்டரில் எப்படி, ரைட். ஸோ ஆஸ் வெல் அஸ் அடுத்தது வந்து என்னென்னா லாஸ்லெஸ் டைஎலக்ட்ரிக்கில் எப்படி, லாசி டைஎலக்ட்ரிக்கில் எப்படி அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் எப்படின்றது நம்ம வந்து ஒரு டேப்லேஷன்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேப்லேஷன்ஸை நீங்கள் உங்களோட நோட்புக்கில் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ மெமரைஸ் த ஆல் திஸ் ஃபார்முலாஸ். ஸோ ஆஸ் வெல் அஸ் இதில் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வேவ் பேராமீட்ரு, வெலாசிட்டி, இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ், ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய கேசஸ் வந்து பார்த்துருக்கோம், ரைட். ஸோ அதே மாதிரி வந்து 2 மார்க்கில் பாயிண்டிங் வெக்டார்னால் என்னன்னு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. பிஇஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் ஹெச், சம்டைம்ஸ் தட் கொஷின் மேபி இ டாட் ஹெச், ஸோ டெல் ஆஃப் இ டாட் ஹெச், சம் இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு இ கிராஸ் ஹெச் வெக்டார். ஸோ ஸ்கின் டெப்த்துனா என்னன்றது நம்ம ஆல்ஃபா டெல் ஈக்குவல் டு 1/α வந்து பார்த்துருப்போம். ஸோ 33.2% ஆஃப் அட்டினியேஷன் குறையிறது தான் வந்து என்னென்னா ஸ்கின் டெப்த்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்போம். ஸோ பிளேன் வேவ் ரெஃப்ளக்ஷன் ரெஃப்ராக்ஷன் வந்து தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், ஸ்டாண்டிங் வேவ்னா என்னன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸஸில் வந்து என்னென்னா ஸோ என்னென்னலாம் பாசிபிள் எம்சிக்யூவில் வரலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் யூ காப்பி டவுன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஃபார்முலாஸ், எல்லா ஃபார்முலாஸும் உங்களோட காப்பி டவுன் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட். ஸோ உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்புக்கில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் யூ மெமரைஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ரைட்டிங்கில் வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஓன்லி யூ கேன் பாஸ் இன் தட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு ஸ்டடி ஆஸ் வெல் அஸ் யூ ஹேவ் டு காப்பி டவுன் ஆல் த மெட்டீரியல்ஸ் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட். ஓகே, தேங்க்யூ. ஸோ எம்சிக்யூ வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸு அப்படின்னா 1 or 2 கிளாஸஸில் உங்களுக்கு வந்து ஸோ ஆல் த சப்ஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம், ரைட். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.